தீபாவளி கொண்டாட்டத்தின் போது பட்டாசு விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்க சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் தரும் நேரடி தகவலை தற்போது பார்க்கலாம். தீபாவளி தினமான இன்று பட்டாசு விபத்தில் தீக்காயம் ஏற்படுபவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு 24 மணி நேரமும் தயார் நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை உள்ளது. இதுவரை பட்டாசு விபத்தில் 5 பேர் தீக்காயங்கள் ஏற்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பேசுவதற்காக மருத்துவர் நம்மிடம் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். வணக்கம் மேடம், இந்த பட்டாசு விபத்தில் தீக்காயம் ஏற்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு எத்தனை மருத்துவர்களும் செவிலியர்களும் தயார் நிலையில் உள்ளீர்கள்? 10 மருத்துவர்கள் தயார் நிலையில் உள்ளோம். 4 பேர் பணியில் இருக்கிறார்கள். செவிலியர் 17 பேர் பணியில் 3 பிரிவுகளாக பிரிந்து வேலை செய்ய தயார் நிலையில் இருக்கிறார்கள். இப்பொழுது பெரிய அளவில் தீக்காயம் ஏற்படுபவர்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதற்கு வசதி உள்ளதா? எல்லா வசதிகளும் இந்த மருத்துவமனையில் உள்ளது, தயார் நிலையில் உள்ளோம் நாங்கள். தீபாவளி தினமான இன்று எத்தனை புறநோயாளிகளும் உள்நோயாளிகளும் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? தற்சமயம் 5 புறநோயாளிகள் சிகிச்சை பெற்று சென்றுள்ளனர். இதுவரை பெரிய தீக்காயம் ஏற்பட்டு யாரும் வரவில்லை, ஆனால் தயார் நிலையில் உள்ளோம். பொதுவாக தீக்காயம் ஏற்பட்டு வருபவர்கள் அதிக தீக்காய சதவிகிதத்துடன் வந்தார்கள் என்றால் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்படுவார்கள். பட்டாசு மட்டுமன்றி தீக்காயங்கள் வேறு காரணங்களால், அவர்கள் தீ குளிப்பதனாலோ அல்லது எண்ணெய் சுடு தண்ணீர் கொட்டுவதனாலோ ஏற்பட்டாலும் அவர்கள் உள்நோயாளியாக சேர்க்கப்பட வேண்டும். எனவே 50 படுக்கை கொண்ட தீக்காய வார்டு தயார் நிலையில் உள்ளது. அதிகளவில், அதாவது பாதுகாப்பான தீபாவளி கொண்டாடுவதற்கு பொதுமக்களுக்கு மருத்துவராக உங்களோட ஆலோசனை அறிவுரை என்ன? முதலில் தீ அல்லது பட்டாசு நாம் கையாளும் பொழுது மிகவும் கவனத்துடன் செயல்பட வேண்டும். லூஸாக அல்லது பறந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஆடைகளையும் அணியக்கூடாது. பருத்தி ஆடைகளை அணிந்து பட்டாசுகளை நாம் வெடித்தோமானால் அது நல்லது. சிறியவர்கள் வெடிக்கும் பொழுது எப்பொழுதும் பெரியவர்கள் கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பட்டாசுகளை கொளுத்துவதற்கு ஒரு மத்தாப்பு அல்லது ஒரு மெழுகுவர்த்தி போன்ற நீண்ட காம்பு உடைய ஒரு பொருளை வைத்து பட்டாசை கொளுத்த வேண்டும். முகத்தை பட்டாசு கிட்ட வைத்து வெடிக்காமல் இருக்க வேண்டும். மத்தாப்பு அல்லது புஸ்வானம் இவைகளை கையாளும் பொழுது தீப்பொறிகள் முகத்திலோ கையிலோ படாதபடி உடலை வைத்து தள்ளி வைத்து கொள்ள வேண்டியது அவசியம்.